வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மே 3 இன்றைய நாட்காட்டி பொன்மொழி சிந்தனை. யோகம் அப்படின்னு சொன்னாலே இணைதல், ஒன்றுபடுதல் அப்படின்னு ஒரு பொதுவான அர்த்தம் இருக்கிறது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எதனோடு இணைதல், எதனோடு ஒன்றுபடுதல் அப்படின்னு யோசிச்சோன்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் இணக்கமாக இருத்தல், அதாவது நம்ம அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல், உயிர், மனம், இந்த மூன்றையும் இணக்கமாக வைத்திருத்தல். நம்ம சுற்றி இருக்கவங்க, இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லோருடைய இணக்கமாக இருத்தல், நம் சிற்றறிவை அந்த இறைநிலை அப்படின்ற பேரறிவோடு இணைத்து ஒன்றுபடுதல் அப்படின்னு பல விதங்களில் சொல்லலாம். அதனால தான் இன்னைக்கு பல விதமான யோக பயிற்சி முறைகள் உலகத்துல இருக்கு. ஆனால் யோகத்திற்கு ஒரு புது அர்த்தத்தை உணர்த்துவதாக இன்றைய வேதாத்திரிய நாட்காட்டி பொன்மொழி. எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாயிருப்பதே யோகம். எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாயிருப்பதே யோகம். எண்ணம் அப்படின்ற வார்த்தையின் உருவாக்கத்தை பற்றி நம் குரு எண்ணுதல் அல்லது கணக்கிடுதல் என்பதிலிருந்து தான் எண்ணம் உருவானதாக குறிப்பிடுவார்கள். நமக்கு எண்ணங்கள் தோன்றுவதே காலம், தூரம், பருமன், வேகம் அப்படின்ற 4 பரிமாணங்களிலும், அல்லது இந்த 4 ஏதோ ஒன்றை அடிப்படையாக வைத்து வேறு 2 பொருட்களை கணக்கிடுதலின் அடிப்படையில் தான் எண்ணம் தோன்றுகிறது. எண்ணம் தான் பின் சொல்லாக செயலாக மலர்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதால் தான் எண்ணத்தை மனம் போன போக்கில் தோன்ற விடாமல் கண்காணித்து ஆராய வேண்டும். எதனால் ஆராய்வது அப்படின்னு பார்த்தோம்னா, திரும்பவும் அதே எண்ணத்தால் தான் ஆராய வேண்டும், ஆராய முடியும். எண்ணத்தை ஒரு நாடகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல நடிப்பது, இயக்குவது, கதை வசனகர்த்தா, தயாரிப்பாளர், பார்ப்பவர், பார்க்கப்படுபவர் எல்லாமே அந்த எண்ணம் தான். அதனால்தான் நம் மனவளக்கலை யோக பயிற்சியில் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக நிற்கிறது. எண்ணத்தில் எண்ணத்தால் எண்ணமாய் இணைந்து யோக மேம்பாடு பெறுவோம். வாழ்க வளமுடன். நன்றி.